Sollidavaa. Hey, I'm speaking, no class speaking. Sit down, please. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜிவி ஹியர் அகைன். ஸோ இந்த செக்மெண்ட், இந்த வீடியோவில் வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஒரு பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு அழகான பிளேஸை, யூனிக்கான பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், நீங்கள் கேட்கலாம், ஒரு கேப் ஆகிடுச்சு. எஸ், ஒரு கேப் தான் ஆயிருக்கு. அண்டு மழை ஃப்ளட்டு அப்படின்றனால ஒரு சின்னதாக கேப் ஆகிருக்கு, வீடியோஸ் பண்ண முடியல. அண்டு இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோஸ் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக பேக் டு பேக் வந்துட்டு இருக்கோம். அண்டு அதில் வந்து நான் ஷோராக சொல்கிறேன். அண்ட் எஸ், ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஹைதராபாத்தில் இருக்க கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்ற ஒரு பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்ன யூனிக்காக இருக்குது, ஏன் இந்த பிளேஸை வந்து நான் இப்போ சூஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எஸ், கோல்கொண்டா ஃபோர்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஹைதராபாத்தில் வந்து நிறைய வந்து ஸ்பெஷலான ஸ்பாட்ஸ் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா சார்மினார் இருக்குது, மியூசியம் இருக்குது, அப்புறம் ராமோஜி ஃபிலிம் சிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கிற மத்தியில் வந்து இந்த பிளேஸ் வந்து நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சொல்லலாம். ஸோ என்னடா ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரொம்ப பழமையான அப்படி 1947 அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல், ஸோ யூனிக்காக ஒன்று ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்லு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா சைடு, இந்த தெலுங்கானா சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்குவாரி, அந்த மைன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தங்க சுரங்கம், வைர சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வைர சுரங்கம். எஸ் ஸோ வந்து இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி வந்து இந்த வைர சுரங்கத்துக்கு மேலே ஒரு ஃபோர்ட் கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏன் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வைர சுரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வைரம் அப்படின்னு இல்லாமல், இந்த அந்த மலையில் இருக்க வைரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வைரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரேர் வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரே ஒரு வைரம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்து ஃபேமஸ் ஆகும் அண்டு இது வரைக்குமே கிடச்சிட்டு இருக்கு. மற்ற மூணு வைரமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், இது ரேர் இதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வைரம் வந்து அந்த மலையில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்திலே. ஸோ அந்த அந்த டைனாசிட்டி என்ன பண்ணிக்காங்க பார்த்திங்கன்னா, டப்புன்னு இந்த இடத்த வந்து கான்கர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் அது வந்து இந்த டைமண்டுக்காக எடுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒன்று கட்டி அந்த அப்படி டோட்டல் அந்த ஏரியாவே சர்க்குலேட் பண்ணி ஒரு ஃபோர்ட் மாதிரி கட்டி நல்லா டாப் பிளேஸில் வந்து ஃபோர்ட் மாதிரி கட்டி அவங்க கான்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டைமண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டயாரியா டைமண்ட்ஸு, அப்புறம் வந்து கொஹினோ டைமண்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோப் டைமண்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து இந்த விட்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த நாலு டைமண்டில் கொஹினோ டைமண்ட்ன்றது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான டைமண்டு. அண்டு மற்ற மூணு டைமண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான டைமண்டு தான் சொல்லணும். ஸோ அந்த ரேரான டைமண்டு வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த ஃபோர்ட் வந்து அதில் கட்டி பயங்கரமாக கான்கர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே முகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அண்டு இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள் இருக்குது, ஒரு மாஸ்க் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து டோம்பு, அது இல்லாமல் வந்து நிறைய இந்த பாத்வேஸாக இருக்கட்டும், வியூ பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹை, அந்த டோட்டல் ஹைதராபாத் சிட்டியே வந்து இந்த வியூ பாயிண்ட்லேருந்து விசிபிளாக இருக்கும், பயங்கரமாக ஒரு செம்மையான வியூ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் சுற்றி சுற்றி இருக்கும் அந்த இந்த டைனாசிட்டி, அந்த ஃபோர்ட்டுன்றதே ஒரு செம்ம யூனிக்கான ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹைதராபாத் விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோர்ட் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டுன்றதை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், பாருங்கள், நான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அந்த த வாய்ஸ் ஆஃப் எக்கோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி நம்ம அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீப் வெயிட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் சொல்லிடுவா சேனல் வித் ஜிவி. ஸோ எஸ், டேக் கேர், பை பை.